வணக்கம் மக்களை நாங்கள் அவங்க பிரவீன் வெல்கம் டு அவர் சேனல் கேபி கேமிங் தமிழ் இந்த வீடியோவில் வந்து நம்ம ஜோன் ஆன்லைனில் புதுசாக ஒரு அப்டேட் விட்டுருக்காங்க ஸோ அந்த அப்டேட் வந்து பற்றி எல்லாத்துக்கும் தெரியும் பட் அந்த அப்டேட்ல வந்து என்னெல்லாம் இருக்குது அந்த அப்டேட்டுக்கு தகுந்த மாதிரி ரேலி மூட்டுக்கு தகுந்த மாதிரி எப்படி கார் அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் ஸோ எந்த மாதிரி கார் அப்கிரேட் பண்ணால் ரேலி ரேஸில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதையும் வந்து பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்துட்டு புதுசாக மௌண்ட் பிளாங்க் மௌண்டெயின்ஸ் அப்புறம் நேரம் ட்ராக் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் வேல்ட்லேயே நம்மளுக்கு ட்ரைவ் பண்ணுற மாதிரி ஒரு மோட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஆஃப் ரோட்லாம் கூட வரும் உங்களுக்கு மவுண்ட் பிளாங்க் ஆஃப் ஆஃப்ரோட் ஓப்பன் வேல்டாக வந்து இருக்கும் சூப்பராக உங்களுக்கு இருக்கும் விளாட்றதுக்கு அடுத்த காம்படிஷன்ஸ் போகும்போது உங்களுக்கு வந்து ரேலி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இது ஆன்லைன் யூசஸ் கூட நீங்கள் ரேலி அதாவது ஆஃப் ரோட் மோடில் வந்து காம்படிட் பண்ணுவீங்க நீங்கள் நார்மலாக வந்து செக்யூட் ரேஸ்லாம் பண்ணுற மாதிரி ரேலி ஆஃப் ரோட்டில் வந்து நீங்கள் வந்து ஆன்லைன் யூசஸோடு பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்ததாக கேரியர் மோட் அப்படின்னு பார்க்கும்போது அமைச்சர் ப்ரோ கப் இதோட சேர்த்து வந்து ரேலி லெஜன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதுலேயும் வந்து கெரியர் நீங்கள் போது எப்படி பண்ணுவீங்களோ அதே மாதிரி வந்து ஒரு ஒரு ரேஸாக வந்து லெவல் பை லெவலாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி ஃபைனலாக உங்களுக்கு மொத்தமாக நிறையா ரிவார்ட்ஸ்லாம் வந்து கிடைக்கும் இதில் டிபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிவார்ட்ஸும் வந்து இருக்குது டிரைவ் பாஸ் ரிவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஓகே இந்த டிரைவ் பாஸ் ரிவார்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது வந்து பார்ப்போம் இந்த டிரைவ் பாஸ் ரிவார்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆஃப் ரோட்டில் வந்து நீங்கள் காம்படிஷன் சொன்னால அந்த காம்படிஷனில் ரேலி மோடில் நீங்கள் வந்து டிரைவ் பண்ணும்போது ஆன்லைன் யூசர்ஸோட டிரைவ் பண்ணி அதில் வந்து வின் பண்ணுறது மூலியமாகவும் அதில் கம்ப்ளீட் பண்ணுறது மூலியமாகவும் உங்களுக்கு டிபி அப்படிங்கிற அந்த டிரைவ் பாஸ் காயின்ஸ் வந்து கிடைக்கும் ஸோ இந்த காயின்ஸ் நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து நீங்கள் வந்து லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போவீங்க ஸோ ஒரு ஒரு லெவலும் வந்து இன்க்ரீஸ் ஆக வந்து உங்களுக்கு நிறையா வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ ஒரு ஒரு ரிவார்ட்ஸாக உங்களுக்கு வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஒரு ஒரு லெவலுக்கும் டோட்டலாக அதில் வந்து ஃபிஃப்டி லெவல்ஸ் வந்து இருக்குது ஸோ ஃபிஃப்டி லெவல்ஸும் வந்து நீங்கள் வந்து நிறையா ரேசஸ் வந்து ரேலி மோட்டில் விளையாட விளையாட வின் பண்ண வின் பண்ண உங்களுக்கு கிடைக்கும் அண்ட் டெய்லி டாஸ்க் மூலியமாகவும் சில டிபி பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கிற மாதிரி வந்து வச்சுருக்காங்க ஸோ இந்த டிபி பாயிண்ட்ஸை வச்சு உங்களுக்கு வந்து லெவல் நிறைய அன்லாக் ஆகும் லெவல் அன்லாக் ஆனச்சுனா அதுக்கு தகுந்த ரிவார்ட்ஸும் கிடைக்கும் இதை டிரைவ் பாஸ் அப்படின்னு காசு கொடுத்து எடுத்தோன்னே வாங்கிடலாம் பட் அதெல்லாம் தேவை கிடையாது நீங்கள் ஈஸியாகவும் முடிச்சிடலாம் ஸோ இதுக்கு நிறைய டைம் வந்து இருக்குது இன்னிலேருந்து கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபோர் டேஸ் வந்து இருக்குது ஸோ தேர்ட்டி ஃபோர் டேஸில் நீங்கள் ஃபிஃப்டி லெவல் ஈஸியாக வந்து முடிச்சிடலாம் ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் மொத்தமாக முடிக்கும்போது உங்களுக்கு மூணு காரு அப்புறம் எட்டு டியூனிங் பார்ட்டு எயிட் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி டிஜிஓ பாயிண்ட்ஸ் அதுக்கப்புறம் கிளாத்ஸ் கூட கிடைக்கிது உங்களுக்கு ஸோ டிஸ் அ டோ பாயிண்ட்ஸ் இந்த ட்ரைவசோன் ஆன்லைன் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து நிறையா வந்து கிடைக்காது மேக்சிமம் ஸோ இது வந்து பயங்கரமாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஒரு மோட் மூலிமா ஸோ நீங்கள் ரேஸ் போகிறீங்க அப்படின்னா ரேலி ரேஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள் ஸோ இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது ஒன் மந்த் தான் இருக்குது இந்த ஒன் மந்த் வரைக்கும் நீங்கள் மறக்காமல் ரேலி ரேஸ் மட்டுமே வந்து விளாடுங்க உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ இதில் ரேலி மோட் அப்படின்றது பார்த்தீங்களா இந்த ரேலி மோட் நீங்கள் போனீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆன்லைன் யூசர்ஸ் கூட நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதனால இதுலேயுமே வந்து உங்களுக்கு நிறையா வந்து ரிவார்ட்ஸ்லாம் வந்து கிடைக்கும் ஸோ எக்ஸ்பி பாயிண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லைனா வந்து க்ரெடிட்ஸாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும் ஓகேவா சரி இந்த ரேலி ரேஸ்க்கு தகுந்த மாதிரி நம்மளோட காரை வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ மற்ற ரேசஸ் மாதிரிலாம் வந்து இது கிடையாது ரேலி மோட் அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஏன்னா வந்து நீங்கள் ஒரு ஹெவியான ஒரு பம்பில் வந்து காரை விடும்போது அது செம்மையாக ஜம்ப் ஆகும் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும் அதில் வந்து இந்த பம்பில் ஸ்டக் ஆகி நின்று நம்ம வந்து அந்த காம்படிஷன் வந்து அந்த ரேஸை வந்து லூஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னா உங்களுக்கு ஃபேவரட்டான ஒரு கார் எடுத்துக்கோங்க அண்ட் ஃபேவரட்டான கார் மீன்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது வந்து ஹை லெவலில் நீங்கள் வச்சுருக்கீங்களோ பயங்கரமாக சுப்பீரியராக வச்சுருக்கீங்களோ காரை அந்த கார் வந்து எடுத்துக்கோங்க ஸோ அந்த கார்லேயே வந்து நீங்கள் வந்து ஆஃப்ரோடுக்கு தகுந்த மாதிரி ரேலி மோடுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மாற்றிக்கலாம் அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஃப்ரண்ட் ஆக்சில் ஹைட் அப்புறம் ரியல் ஆக்சில் ஹைட் அதை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும் அதாவது கார் வந்து தரையோடு ஒட்டி இல்லாமல் கார் வந்து தரையிலேருந்து கொஞ்சம் ஹைட்டாக மேலே இருக்கணும் அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து அதை ரேலி ரேஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் என்னோட ஃபேவரட் கார் வந்து இது சாரர் ஸோ இதை வந்து நான் யூஸ் பண்ணுறேன் இதில் சஸ்பென்ஷன் வந்து நீங்கள் போய்க்கோங்க இதில் ஆஃப்ரோட்னு உங்களுக்கு காட்டும் பார்த்தீங்களா அது இன்க்ரீஸ் ஆகும் பாருங்கள் இதில் சஸ்பென்ஷன் அப்படிங்கிறதுல இந்த ஃப்ரண்ட் ஆக்சல் ஹைட்டில் வந்து இருக்கிறதுலேயே பாசிட்டிவில் வச்சுக்கோங்க எது அதிகமாக மேக்சிமமாக இருக்கோ அதை வச்சுக்கோங்க ரியர் ஆக்சல் ஹைட்டும் பாசிட்டிவில் மேக்சிமமாக வச்சுக்கோங்க சப்போஸ் இதை குறைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃப் ரோட் அப்படிங்கிற அந்த பாயிண்ட்ஸ் வந்து குறையும் ஓகேவா அந்த ரேட்டிங் வந்து குறையும் அந்த ரேட்டிங் குறைஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு ஆஃப்ரோடில் வந்து சப்போர்ட் ஆகாது அந்த கார் அப்படிங்கிறது வந்து அர்த்தம் ஸோ இவ்வளோ தான் வந்து இந்த ரேலி மோட் வந்து அவங்க கொடுத்துருக்கிறதுல நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஸோ இந்த மோட் பற்றிலாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் அந்த அப்டேட் பற்றிலாம் பட் இந்த மோடில் இந்த அப்டேட்டில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொன்னேன் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் போட்டிருங்க மறுபடியும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி தான் பை ஃப்ரம் பிரவீன்